இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் எஸ்பிஆர்எம் இலக்கு டாக்டர் சேவியர் ஜெயக்குமாரா. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம்மின் இலக்குக்கு தாம் ஆளாகி இருப்பதை பிகேஆர் கட்சியிலிருந்து விலகியுள்ள அதன் உதவி தலைவர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தை சேவியர் ஜெயக்குமார் ஏற்கனவே பிகேஆர் தலைமைத்துவத்திடம் கூறியுள்ளார் என்று பிகேஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைபுடின் நசத்தியூன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பரிகாத்தா நேஷனலை ஆதரிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என்று மூத்த அமைச்சர் ஒருவர் சேவியர் ஜெயக்குமாரை மிரட்டியிருப்பதாகவும் சைபுடின் நசத்தியூன் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழலுடன் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் தொடர்பு படுத்தப்பட்டது முதல் அவரின் அரசியல் செயலாளர், தனிப்பட்ட உதவியாளர் ஆகியோரை எஸ்பிஆரும் கைது செய்திருப்பதாக சைபுடின் நசத்தியோன் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பிரதமர் முகைதீன் யாசினின் ஆட்சிக்கு ஆதரவளிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை வளைக்க அரசின் அமலாக்க தரப்பினர் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கடந்த சனிக்கிழமை பக்காத்தான் ஹரப்பான் தலைவர்கள் எச்சரித்திருந்தனர். ஊழல் தடுப்பு ஆணையம், வருமான வரி ஆணையம், போலீஸ் துறை ஆகிய அரசாங்க அமலாக்க ஏஜென்சிகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி அச்சுறுத்தி தங்களுடன் இணையுமாறு தூண்டப்பட்டு வருவதாக அன்வார் இப்ராஹிம், ஜாசேக பொதுச் செயலாளர் லிம்குவான்யங் மற்றும் அமானா கட்சி தலைவர் முகமது சாபு ஆகியோர் கூட்டாக தெரிவித்திருந்ததை சைபுடின் சுட்டிக்காட்டினார். மார்ச் 11 தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள 10,000 வெள்ளி அபராத தொகை விதிப்புக்கு ஆளானவர்கள் அபராத தொகையை குறைப்பதற்கு மாவட்ட சுகாதாரத்துறையிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். பொது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறுகின்றவர்களுக்கு 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் அமைச்சர் விளக்கினார். எனினும் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் அறிவித்திருப்பதைப் போல் அபராத தொகையை குறைப்பதற்கு மேல்முறையீடு செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். அதேவேளையில் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறுகின்ற அனைத்து வகையான குற்றங்களுக்கும் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படாது என்று ஐஜிபி கூறியதையும் அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் பங்சாரில் இன்று விடியற் காலையில் இரு இந்திய ஆடவர்களை கும்பல் ஒன்று கத்தியாலும் போத்தலாலும் சரமாரியாக தாக்கியதில் ஒருவர் கடுமையான காயங்களுடன் இறந்த வேளையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 12:01 மணியளவில் பங்சார் வில்லேஜ் ஜலான் தலாவி 2 உள்ள ஒரு மதுபான கேளிக்கை மையம் முன்புறம் நிகழ்ந்தது. மார்பக பகுதியில் கத்தியால் கிழித்து தலையில் மதுபான போத்தலால் கடுமையாக தாக்கப்பட்ட பத்துகேவ்ஸ் கம்பங் லக்ஷ்மணாபுரி அடுக்குமாடி வீட்டு பகுதியைச் சேர்ந்த 28 சஞ்சித் குமார் மூர்த்தி என்பவர் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். அதேவேளையில் முகத்தில் போத்தலால் தாக்கப்பட்டு கடுமையான காயங்களுக்கு ஆளான சஞ்சித் குமார் மூர்த்தியின் நண்பரான கோலாலம்பூர் தமான் வாயுவைச் சேர்ந்த 31 ஜே விக்னேஸ்வரன் ஜெயபாலன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று பிரிக்வில்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அனுவர் ஒமார் தெரிவித்தார். அந்த இரு நபர்களுக்கும் ஏற்கனவே போலீஸ் குற்றப்பதிவை கொண்டிருப்பதாக அனுவர் ஒமார் குறிப்பிட்டார். அந்த இரு நபர்களும் மதுபானம் அருந்துவதற்கு ஜலான் திலாவி அஃபின் பேங்க் அருகில் உள்ள பப் மக்கள் சென்னை என்ற மதுபான கேளிக்கை மையத்திற்கு சென்றுள்ளனர். இருவரும் மதுபானம் அறிந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் முன் திடீர் என்று ஒரு கும்பல் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இரு நபர்களையும் அடக்கிய அந்த கும்பல் சஞ்சித் குமாரையும் விக்னேஸ்வரனையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயங்களுக்கு ஆளான சஞ்சித் குமாரும் விக்னேஸ்வரனும் தப்பி ஓட முயற்சித்த போது கடுமையான காயங்களுக்கு ஆளான சஞ்சித் குமார் சம்பவ இடத்திலிருந்து 150 தொலைவில் உள்ள பல்பொருள் விற்பனை கடை முன் மயங்கி விழுந்தார். விக்னேஸ்வரன் மற்றொரு இடத்தில் கிடந்ததாக கூறப்படுகிறது. பங்சாரில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வேளையில் பழைய சண்டையின் காரணமாக இந்த தகராறு நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் 5 ஆடவர்களை போலீசார் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான கைது வேட்டையை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் OCPD அனுவர் ஒமார் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 1470 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 3 மரண சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொரோனா மொத்த சம்பவங்களின் எண்ணிக்கை 322,409 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர்கிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களில் ஸ்லாங்கூரில் 551, சரவாக்கில் 222, பினாங்கில் 178,
கோலாலம்பூரில் 158ஆகவும், ஜொகுவில் 101ஆகவும், சபாவில் 71ஆகவும், பேராக்கில் 72ஆகவும் பதிவாகியுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டார். பிகேஆர் கட்சியிலிருந்து மேலும் 7-8 எம்பிக்கள் பிரதமர் தான்சி முகைதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தை ஆதரிக்கலாம் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்சி அனுவார் மூசா கோடி காட்டியுள்ளார். முன்னாள் நீர் நிலம் மற்றும் இயற்கை வள அமைச்சரும் கோலாலங்கட் எம்பியும் பிகேஆர் கட்சியின் உதவி தலைவருமான டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் அக்கட்சியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி 7-8 பேர் பிகேஆரிலிருந்து வெளியேறி பெரிகாத்தான் நேஷனலுக்கு ஆதரவு வழங்கலாம் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான அனுவார் மூசா குறிப்பிட்டுள்ளார். தற்போது பிகேஆரில் உள்ள அதிகமான எம்பிக்கள் முகைதீன் யாசின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேராக் தாப்பா சிறைச்சாலை மற்றும் சிறை பணியாளர்களின் பத்தான் பாடாங் குடியிருப்பு பகுதியில் வரும் மார்ச் 15ஆம் தேதியுடன் முடிவடையவிருக்கும் இஎம்சிஓ உத்தரவு வரும் மார்ச் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சபே யாக்கூப் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் 1660 பேரிடம் நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் 556 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி வழங்கிய பதவிகளை ஏற்றுக்கொண்ட பேராக் மாநில ஜாசேகாவின் 8 உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஜாசேகா அறிவித்துள்ளது. அந்த 8 ஜாசேகா உறுப்பினர்களும் அவரவர் இடங்களில் கிராம அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு குழு தலைவர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் லியோங் சியோ கெங்கின் உதவியாளராக பணியாற்றியதாக கண்டுபிடிக்கப்பட்ட சான் ஃபுக் சிங் என்பவரும் உறுப்பிய தகுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மாசிசாவில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் லியோங்கின் ஜாசேகா உறுப்பியம் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி நீக்கப்பட்டது. ஜாசேகா தலைமையின் அனுமதியின்றி கட்சி உறுப்பினர்கள் யாரும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி வழங்கும் பதவிகளை ஏற்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்று ஜாசேகா ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் சோங் சியன் ஜென் ஒரு அறிக்கையில் கூறினார். பேராக் பாகான்சராய் பாரிட் ஜலான் தைப்பிங்கில் சைக்கிள் லோரி மற்றும் கார் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் 5 கடுமையான காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை மாலை 5:24 மணியளவில் நிகழ்ந்தது. 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் இச்சம்பவத்தில் காயமடைந்ததாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் லோரியின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட அதன் ஓட்டுநரை மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு படையினரின் உதவியை நாடினர். பிரத்யேக கருவிகளை கொண்டு லோரியின் இரும்புகளை வெட்டி அதன் ஓட்டுநர் மீட்கப்பட்டதாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டார். மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அகற்றுவதற்கான நேரம் இன்னும் கனியவில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பதிவு செய்யப்பட்டு வரும் தினசரி கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்து வந்த போதிலும் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அகற்றுவதற்கு சுகாதார அமைச்சு உத்தேசிக்கவில்லை என்று இன்று வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராக் மாநிலத்தில் ஜாசேகா தேர்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. மாநிலத்தில் 15 செயற்குழு பதவிகளுக்கு பேராக் மாநில தலைவர் நாகூர் மிங்கிற்கும் ஜாசேகா உதவி தலைவர் எம் குலசேகரன் அணிக்கும் இடையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. தெலுக்கிந்தான் எம்பியான நாகூர் மிங் அணியில் பலம் பொருந்தியவர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 15 செயற்குழு பதவிகளுக்கு 2 அணிகளிலிருந்தும் 30 பேர் போட்டியிடுகின்றனர். நாகூர் மிங் அணியை குலசேகரன் அணியினர் எதிர்ப்பது இது 2வது முறையாகும். இப்போ பாராட் எம்பியான குலசேகரன் அணிக்கு வலுவூட்டுவதற்கு கம்பார் எம்பி தோமஸ் சு இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ் ஆயுர்வேத நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு. தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு. பொடுகு தொல்லை அரிப்பு அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். நாட்டில் கொரோனா பரவலினால் தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள வசதி குறைந்த மக்களுக்கு
பல்வேறு உதவி திட்டங்களை அரசாங்கம் வழங்கி வரும் என்று நிதியமைச்சர் தெங்கு டத்தஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள், அவர்களுக்கு மாற்று உதவி திட்டங்கள் குறித்து நேரடியாக கண்டறிவதற்கு தமது அமைச்சின் பணியாளர்கள் களம் இறங்கியிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் உதவி திட்டங்களில் யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதே நிதியமைச்சின் பிரதான நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இணைந்துள்ள கராகான் கட்சி வருகின்ற பொதுத் தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களின் மனதை வெல்லும் நோக்கில் செயல்படும் என்று அதன் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலில் மிக முக்கியமான மாநிலமாக கருதப்படும் பினாங்கையும் அக்கட்சி மறக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய அரசியல் நீரோடையில் கராகான் வேரூன்றுவதற்கு பினாங் தளமாக அமைந்ததால் அந்த முன்னோடி மாநிலத்தை முக்கிய தளமாக கொண்டு வருகின்ற பொதுத் தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் மனங்களை கராகான் வென்றெடுக்கும் என்று டொமினிக் லாவ் குறிப்பிட்டார். இன்று கோலாலம்பூரில் கராகான் கட்சியின் 49வது ஆண்டு பேராளர் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசியின் பயன்பாட்டை தாய்லாந்து அரசாங்கம் தள்ளி வைத்துள்ளது. ஐரோப்பாவில் அந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டவர்களில் சிலருக்கு ரத்தம் கட்டிக்கொண்டதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்கு தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. ஐரோப்பாவுக்கு வெளியே அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி மருந்தின் பயன்பாட்டை தள்ளி வைக்கும் முதல் நாடு தாய்லாந்து ஆகும். இந்நிலையில் கனடா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த தடுப்பூசி மருந்தை மக்களுக்கு செலுத்தும் திட்டத்தை தொடர்வதாக தெரிவித்துள்ளன. டென்மார்க், நார்வே, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி மருந்தின் பயன்பாட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. சிங்கப்பூரில் புதிதாக 10 பேருக்கு கொரோனா கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 9 பேர் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்தவர்கள் ஆவர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர் தங்கும் விடுதியில் எவருக்கும் கிருமி தொற்று ஏற்பட்டதாக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கிடையே 37 வயது இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண் ஒருவருக்கு நேற்று தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 4 தேதி நடத்தப்பட்ட அறிமுக நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற வேறொரு பணிப்பெண்ணுக்கு முன்னதாக தொற்று உறுதியாகி இருந்ததால் அதே நிகழ்வில் இந்த பணிப்பெண்ணும் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சம், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டத்தஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.